கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். ரத்தியும் அவளோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனை போட்டு திட்டிகிட்ருக்கா. நான் அந்த ரேம் வந்துட்டு எப்படிப்பட்டவங்கிறது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனாலும் நீ அவளை பற்றி வந்து தெரிஞ்சுக்காத மாதிரியே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்க. அவளோட எதுக்காக சின்சியராக நடந்துகிட்ருக்கங்கிறத எனக்கு புரியலை. நீயும் எதுக்காக பிங்க் மாதிரி இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் ஆக்சுவலாக நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, அவளோட நீ நட்சத்திரத்தில் பழகினதே கிடையாது, சும்மா உனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னால் அதை யார் தான் ஏற்றுப்பாங்க, அதுக்கு ஒரு வேலிட் காரணம் இருக்குல்ல அப்படின்னு உடனே எல்லா காரணமும் என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா பிங்கோட ஹஸ்பண்டை அவள் வெறும் அங்கிளாக மட்டும் பார்க்கல, அதையும் தாண்டி தான் பார்த்துட்ருக்கா. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அக்கா தம்பி பாமோ நீ ஹீரோயினை ஈஸியாக ஏமாற்ற முடியும்னு நினச்சியா என்ன, அவள் ரொம்பவே ஸ்மார்ட்டானவ, ஸோ ஈஸியாக வந்துட்டு ஏதாவது தப்பு நடந்தால் கண்டுபிடிச்சிருவா, ஸோ நாம் நல்லவன்னு சொன்னான்னா அது கண்டிப்பாக நல்ல வளர்த்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது, இப்போ யாரும் என் பேச்சு கேட்க மாட்டீங்க, நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வருத்தப்படுவீங்க பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க. ஈவனும் எனக்கு இப்போல்லாம் சொல்ல சொல்ல தான் அந்த நாமை பற்றி வந்துட்டு கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவளோட ஸ்விம் பண்ணுறதுக்காகனு சொல்லி தனியாக ஒரு இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வர, அவளும் நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்துட்டுருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்பட்டுக்கிட்டு தனியாக வந்து உட்காந்துருக்க, அவளோ வேணுமே அவனை வந்து ஒம்ப பண்ணிகிட்ருக்கா. நான் அவங்களோடலாம் பேசுகிறது உனக்கு பிடிக்காமல் இருந்துட்டுருக்கல, அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீ என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க, பிங்க்குக்கு இந்த விஷயத்தை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ரெண்டு பேரும் சீட் பண்ண விஷயம் அவளுக்கு எக்காரணத்துக்கு கொண்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் இங்கே பாம் அவனோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறமா நான் அவனோடையும் பழகுவேன், ஃப்ளோர் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட வந்துட்டு வேணும்னே போட்டு கொடுத்து அவனை இன்னும் கொஞ்சம் தோண்டி விட்டுட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறமா அவளும் பிங்க்கு கால் பண்ணி நீ கிளம்பிட்டியா அப்படின்லாம் சொல்லி கேட்க, பிங்க்கும் நான் கிளம்பிட்டேன், அந்த வேலை தான் இருந்துட்டுருக்கேன், கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கேன், ஆனாலும் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. உடனே இந்த பக்கியும் வேணும்னே வந்துட்டு மனசுக்குள்ளே பிளானை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை அப்ரோச் பண்ணுறதுக்காக வரா. அப்போ நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்லாம் சொல்லி பார்த்துட்ருக்கா, ஹீரோவோ காண்டில் இருந்துட்டுருக்கான். இவன் வேணும்னே நம்மளோட பிளான் நல்லா ஒர்க் ஆகுது, எவ்வளோக்கு எவ்வளோ அவனை பொறாமையாக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறாமைக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவன்கிட்ட வந்து கொஞ்சம் பேசி கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவனை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, அவனும் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அவள் உடனே அவளோட ஸ்கீமை மாத்திரா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எப்படி பேசுனா பிடிக்கும், அவன் எமோஷனலாக எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வழிஞ்சிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக அவனுக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட்டை வந்துட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் ஒருத்தன் அவன் மேலே இடிச்சிடுறான். ஸோ கையில் இருக்கக்கூடிய கார் கீஸாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜில் தெரியாமல் போட்டுடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த நேமை வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்துட்டுருக்கான். அன்றைக்கி நீ வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு நான் மறந்துட்டேன், அதோட மன்னிச்சிக்கவும் செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ்வளோ அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் அன்றைக்கி சொன்னது எல்லாமே உண்மை தான், நான் வந்து நீ கோவப்படுறீங்கிறதுக்காகத்தான் ப்ரிட்டன் பண்ண ட்ரிங்க் பண்ண மாதிரி, மற்றபடி எதுவும்லாம் கிடையாது, நானும் பிங்க்கும் வேறு வேறு தான், ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு பாடி ஒன்று தான், நீ வேணால் செக் பண்ணி பார்க்குறியா, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கப்புறமா நீ என்னை குழந்தையாகவே பார்க்கலங்கிறது உன்னோட பார்வையிலேருந்தே நல்லா தெரிஞ்சுது, அதுவும் இல்லாமல் நான் பாம் கூடையும் அவனோட ஃப்ரெண்ட் கூடையும் பழகிறது உனக்கு பிடிக்கலங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கணும், உன்னோட ஃபீலிங்ஸை உன்னை அக்செப்ட் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவங்க ரெண்டு பேரையும் காலையிலேருந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உனக்கு மட்டுமே சொந்தமானவளாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அவனை பயங்கரமாக செடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவளை வந்து அண்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்க, அது வரைக்கும் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தவனும் அவளை இழுத்து அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணின்னு சொல்லிட்டு அவளோட இன்டிமேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் கார்கியும் இல்லாமல் அங்கே வந்து மொபைல்லையும் சிக்னல் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மழையில் நினைஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கா. இது எல்லாமே அவளோட ஹஸ்பண்டுக்கு, அதாவது நம்ம ஹீரோக்கு அவனுக்கு பிடிச்சமான ஃபுட்டை வந்துட்டு காரை நிறுத்தி வாங்கணுங்கிறப்ப தான் ஆயிடுச்சு. அவளை ஹஸ்பண்டுக்கு பல முறை முயற்சி பண்ணியும் ஹீரோ வந்துட்டு கால் அட்டன் பண்ணாமல் இருந்துட்டுருக்கான், அவன் தான் அந்த பக்கியோட சீட் பண்ணுறதுல உமரமாக இருந்துட்டுருக்கானே. ஸோ இந்த இவளோ வந்துட்டு உடனே ரத்திக்கு கால் பண்ணுறா. ரத்திக்கு வந்துட்டு உடனே பாம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, பாம் ரத்தி அப்புறம் அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு தேடி கண்டுபிடிக்கணும், பக்கத்தில் ஏதோ ஒரு மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கா, யாரும் கரெக்டாக தெரியல, ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ நம்ம பாமும் ரத்தி கிட்ட உனக்கு ஒரு வேலை இருக்குது, முதல்ல ஹீரோவை அவள் ரீச் பண்ண முடியலன்னு சொன்னால், ஸோ ஹீரோ கிட்ட போய் நீ இந்த விஷயத்த சொல், அவள் எங்கே இருக்கா என்ன இருக்கா என்ன நிலைமையில் இருக்கான்னு சொல்லு, அவனையும் போய் தேடி கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்லாம் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்ப, ரத்தியும் ஹீரோவோட ரூமுக்கு தேடி வரா. பார்த்தா அவன் அந்த ரூமில் இல்லை. ஸோ ரூமும் வந்துட்டு எம்டியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளும் அடுத்தது நாமோட ரூமுக்கு போகிறா, அங்கேயும் எம்டியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறா. ஜஸ்ட் ரெண்டு மூஸ் செம்மையாக இன்டிமேட்டாக இருந்து அவங்களுடைய மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ரத்தியும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக ரொம்பவே திணறிட்டு இருக்க, அப்போ அந்த பாமுடைய ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் இருக்கா இல்லையா, இன்னொரு ரிச் கை, ஸோ அவனும் ரத்தி கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், இந்த ரெசார்ட் ஃபுல்லாக தேடிட்டேன், அங்கே ஹீரோவும் இல்லை நாமும் கிடையாது, நான் என்ன பக்கத்து ரெசார்ட்டில் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினும் மழையில் ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கப்போ தான் பாம் கரெக்டாக அவளை கண்டுபிடிச்சிடுறான். அவன்
அவனும் அங்க கொடையோட வந்து நிக்க, அதுக்கு அவளும் ஒழுங்கா பிடிச்சிட்டு வரமாட்டியா, கொடையை பிடிச்சி உள்ள நினைஞ்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, இங்க யாரு யாருக்காக கவலைப்படணும், உன்னோட போன் சார்ஜரை கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா, ஒழுங்கா போன் வந்துட்டு சார்ஜ் பண்ண மாட்டியா, எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்க, உன்னால உன்னை பாத்துக்க முடியல, சும்மா வாய் மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் தேவையில்லாம நீ என்ன பத்தி கவலைப்பட்டு இருக்க, முதல்ல கொடையை நீ ஒழுங்கா பிடி அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்காக்காக. நடு வழியில நைட்ல இப்படி காரை நிறுத்திட்டு எங்க பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருந்த, எதுக்காக கார்கே தொலைஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கு அவளும் இல்ல ஹீரோக்கு பிடிச்சமான ஒரு ஃபுட் இந்த சைடு ரோட் சைடு விட்டுட்டு இருந்தாங்க, ஸோ மார்க்கெட்டும் வந்துட்டு மூடின டைம் ஆகிட்டதுனால அதை வாங்கிட்டு வரலாம், அவனுக்கு ரொம்ப பிடிக்குமேனு சொல்லிட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு வரா. மழையில நினைச்சதுனால ரொம்ப கோல்டா ஃபீல் பண்றதுனால அவளும் சூடா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஏரியாவுக்கு வராங்க. அவனும் அவளை கேர் பண்ணி ரொம்பவே நல்லா பாத்துக்கிறான். அப்ப அவளும் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட சிஸ்டர், ஸோ என்னை டீஸ் பண்றதை விட்டுட்டு மரியாதையை அந்த ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போ, அவன் என் ஹஸ்பண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இல்லாம அவன்கிட்ட எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னியா, அவனோட கால் பேச முடியாம போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல, அவனும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்து சேர்ற ரத்தியும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்படி அன் டயத்தில் கிளம்புனது தப்பு, வழியில கார் நிறுத்தினது தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு அவளோ உடனே ஹீரோக்காகத்தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ எங்க நான் உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல ரத்தியும் மற்றவங்களும் சேர்ந்து அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமாவே ஹீரோவை காணும், ஏதோ ஒரு வாக்கு கிளம்பி போறதா சொன்னா, அதுக்கப்புறத்துலேருந்து காணும், இப்போ கொஞ்ச நேரமா பார்த்தா நாமையும் காணும், ஸோ இவங்களோட தான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் ஆனால் திடீர்னு அவளும் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ண போறேன்னு சொல்லி எழுந்துட்டு போனவன் ஆள் காணும். ஸோ இப்போ ரெண்டு பேருமே எங்க இருக்காங்கன்னு தெரியாதனால ரெண்டு பேருக்கிட்டமே நீ இருக்கக்கூடிய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரத்தி மட்டும் கொஞ்சம் ஒரிடா இருந்துட்டு இருக்கா. பக்கமா அந்த ஈவில் சைக்கோவும் நம்ம ஹீரோ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துச்சிடறா. கண்ணா பின்னான்னு அவங்க இன்டிமேட்டா இருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாம் போஸ்ட் கொடுத்து போட்டோவும் எடுத்துக்க. அப்பதான் ஹீரோயினோட சவுண்டு கேக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா போய் எட்டி பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க நின்று தான் கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத கந்துக்கிறா. அப்பயும் அவ சத்தம் போடாம நம்ம ஹீரோ கிட்ட அதை மறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோவும் கண் விழிச்சு, நீ இங்க என்ன போகாம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே, நான் எதுக்காக போகணும், ஆக்சுவலா பிங்க் இப்பதான் வந்திருக்கா, அதனால தான் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கேன், பிங்க் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் பிங்க்கு எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றான். நீ கவலைப்படாதீங்க அங்கிள், நான் கண்டிப்பா அவகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், எம் மூலமா நமக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவளுக்கு தெரிய வராது, நான் உங்களுக்கு வேணா வாக்கு தரேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு வந்துட்டு கேர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவனோட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருட்டு தரமா அவனை வெளியிலயும் போக சொல்லி அனுப்புறா. அந்த சமயத்துல கரெக்டா பாமும் சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறான். நம்ம ஹீரோ ரூம்ல இருந்து வெளியில வரத கவனிச்சிடறான். இவன் இங்க என்ன ஸ்டே பண்ணிருக்கான், இது அவனோட ரூம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல தான் அந்த சைக்கோ பேயும் வெளியில வந்து எட்டி பாக்குது. நம்ம ஹீரோ பிங்குக்கு தெரியாம போயிட்டானா, இல்ல பிங்க கிட்ட தெரிஞ்சு இந்த விஷயம் வந்துட்டு அவளுக்கு சாதகமா மாறப்போதான்னு பாக்குறதுக்காக பிங்கோ நம்ம ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் அங்க ரூமுக்கு வரக்கூடிய அவனும், நான் சும்மா ஒரு வாக்கிங் போயிருந்தேன், டைமே மறந்து போச்சு, தூக்கம் வராதனாலதான் நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உடனே நாம் எங்கன்னு சொல்லி கேட்கறா. அவளை போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவசியமே கிடையாது, இப்ப நான் ரூமுக்கு வர வழியில தான் அவளை பார்த்தேன், அவளும் இப்பதான் ரூமுக்கு போயிட்டு இருக்கா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப 18 வயசு ஆயிடுச்சு, அவனு குழந்தை கிடையாது, நம்ம எதுவும் அவளை பார்த்து சேவ் பண்ணலாம் கிடையாது, அவளுக்காக என்ன பண்ணணும் தோணுதோ அவ அதை பண்ணிக்கட்டும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, இங்க வந்ததுல இருந்து எத்தனை நாளா வந்துட்டு படாத பாடு பட்டுட்டேன், ரொம்ப லோன்லியா இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் ரத்தி கிட்ட கால் பண்ணிட்டு நீ வந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு அங்கிருந்து போயிட, அவனும் அப்பதான் பெருமூச்சு விடுறான். அடுத்த நாள் காலையில அவ பக்கத்துல தூங்கி எழுந்திருக்கிறவனும் செம கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். கண்டிப்பா நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி மனசு கொஞ்சம் சாந்தப்படுத்தலாம்னு சொல்லிட்டு பீச் ஏரியாக்கு வரான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரக்கூடிய பாமும் பிங்க் நடு வழியில மாட்டிக்கிட்டா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவன் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை கேட்கக்கூடிய பாமும் அவ உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணிருக்கா, அவளோட மிஸ்டு காலை பார்க்கணும் கூட அவனுக்கு தோணல, ஒய்ஃப்க்கு அட்டென்ஷன் பே பண்ணாம கண்ட விஷயத்துல வந்துட்டு அட்டென்ஷன் கொடுத்தா இப்படித்தான் இருக்கும், மனசுக்கு க்ளோஸான பர்சனை நம்ம இடக்க நேரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோன்னு என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பாமும் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துறேன், அதை மட்டும் உன் மனசுல என்னைக்குமே வச்சுக்கோ, என்னைக்குமே சீக்ரெட்டுங்கிறது ஒருத்தருக்கு தெரிஞ்சா மட்டும்தான், அது ரெண்டாவது நபருக்கு தெரியறப்போ அந்த சீக்ரெட் சீக்ரெட்டா இருக்காது, அதுவும் இல்லாம ஒரு சீக்ரெட்டை கொஞ்ச நாளைக்கு தான் பாதுகாக்க முடியும், என்னைக்காவது ஒரு நாள் அது தலையை தூக்கிட்டு வெளியில வரதான் தெரியும், அந்த சமயத்துல யாராலையும் எதையும் அடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற நம்ம ஹீரோவும், நான் ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அது கேட்கக்கூடிய பாமும் டெய்லி அவளுக்கு நீ தான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணுவேன் அப்படிங்கிறான். நேத்து பொண்டாட்டி கால் பண்ணது கூட தெரியாம இருந்தவன் இன்னைக்கு பொண்டாட்டியை விழுந்து விழுந்து தாங்குறேன்னா, அப்ப நீ தப்பு பண்ணிருக்க, உங்ககிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு தானே, அது அவளுக்கு தெரியக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும், நீ ஆரம்பத்துல இருந்தே தேவையில்லாத பேச்சுக்களை தான் பேசிட்டு இருக்க, உனக்கு எனக்கு என்னைக்குமே செட் ஆனது கிடையாது, அதனால
அதனால தேவையில்லாததை பேசாம உன் வழியை நீ பாத்துக்கிட்டு இரு, என் வழியை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயினை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு கூட்டிட்டு வரான். அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே அந்த சைக்கோ பக்கியும் அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பொறாமையில பொங்கி இருந்துகிட்டே வருது. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் உட்கார்ற சமயத்துல சேர் எல்லாம் இழுத்து கொடுத்து அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே பொலைட்டா நடந்துக்க, அப்ப அதை பார்த்துட்டு இருக்க அந்த பக்கியும் எனக்கும் சேர எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்கறா. ஹீரோவும் உனக்கு கை இல்லையா, நீயே எடுத்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு அதுக்காகத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு உடனே ஸ்டொமக் பெயினா இருக்குல்ல போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதை கேட்கக்கூடிய அவளும் எனக்கு இப்பதான் வந்துட்டு ஸ்டொமக் பெயினா இருக்கு, சாப்பிட்டா சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் உன்னோட ஸ்டொமக் பெயினுக்கு என்ன காரணம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல நேற்று நைட்ல இருந்தே ரொம்ப வலிச்சுட்டு இருக்கு, நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்றது கிட்ட வர, அப்பா அங்க வரக்கூடிய ரத்தியும் இப்ப என்ன உனக்கு சேர எடுக்கணும் அவ்வளவுதான் நான் எழுந்து வைக்கிறேன் வாய முடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்றா. அப்ப இவளும் ரத்தியை தேங்க் பண்ணிட்டு உட்கார போற சமயம் ரத்தியும் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த டேபிள் நான் புக் பண்ணது எங்க நாலு பேருக்காகத்தான், அதனால நீ வேற டேபிள்ல போய் உட்காரு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே இவளுக்கோ வந்துட்டு செமையா எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கோ என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்துட்டு இருக்கு. சோ ரத்தியும் வந்துட்டு இவளை இந்த சீட்ல உட்காரவே விடக்கூடாது அப்படிங்கிற முடிவோட தான் பேசிட்டு இருக்க, இவ்வளவு பரவாயில்ல என் அங்கிள் சொன்னா நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றான். இந்த டேபிளை புக் பண்ணது நான், இந்த ரிசார்ட்டை புக் பண்ணது நான், அதனால நான் சொல்றது நீ கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி ரத்தியும் சொல்ல, அதுக்கு அந்த சைக்கோ பக்கியோ இல்ல என் அங்கிள் தான் எனக்கு கார்டியன், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், என் அங்கிள் எங்க இங்க உட்காரக்கூடாதுன்னு சொன்னாரோ நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே வந்துட்டு வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அங்க பிங்க் கிட்ட மாட்டிக்காம என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி முழிச்சுட்டே இருந்துட்டு இருக்கான். ரத்தியோ உங்க அங்கிள் தான் எதுவும் சொல்லல போய் வேற எங்கேயாவது உட்காரு அப்படிங்கிறான். அதுக்கு பிங்கோ இல்ல இல்ல பெசாம அவ நம்ம கூடவே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரத்திக்கும் கோவம் வருது. அப்பதான் அங்க நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த ரிச்சான பையன் விஷ்ணு அங்க வரான். ஸோ அவன் வந்த உடனே இங்க இவளை பார்த்துட்டு இவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா வந்து அவனுக்கு நாம வந்துட்டு பார்த்ததுல இருந்தே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்ததா சொல்லி அவளை வந்துட்டு தனியா ஒரு டேபிள் கூட்டிட்டு போக, உடனே அந்த சைக்கோவும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி அந்த பையனோட நெருங்கி நெருங்கி நினைச்சுக்கிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் எனக்கு மூடு சரியில்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எழுந்து போக, அவளை மறைச்சிக்கிட்டே போக அவளும் கூடிய சீக்கிரத்துல நீ என் கைக்குள்ள வந்துருவ அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்கா. இந்த பக்கமா ரத்தியும் நம்ம ஹீரோனை தனியா கூட்டு போய் பேசிட்டு இருக்கா. அப்பா அவளை சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க, நீ எப்பவுமே நாம பத்தி பேசிட்டு இருக்கிறது உனக்கு வந்து பிடிக்காத விஷயமா இருக்கு, நாம உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, ஆனா நாமக்கும் எனக்கும் நிறைய ஒத்துமைகள் இருக்கு, அவளை என் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு பிங்கோ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்கக்கூடிய ரத்தியோ, ஆமா நீ அவள் உன் தங்கச்சி மாதிரி தான் பாத்துட்டு இருக்க, அவ எந்த மாதிரியான பர்சன் எனக்கு மட்டும்தான் தெரியுது, உங்க யாருக்கும் என் கண்ணே கிடைக்க மாட்டேங்குதா, எல்லாரும் தான் அவளை தப்பா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தியும், உன்னோட கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன், அவன் உன் ஹஸ்பண்டை அங்கிள்ங்கிற முறையிலயோ இல்ல கார்டியன் முறையிலயோ பார்க்கவே இல்லை, அதுவும் நேத்து நைட்டு ரெண்டு பேரும் மிஸ் ஆனாங்க, இதுக்கு மேல என்னால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்ககிட்ட சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிறத நீயாவே வந்து புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்றேன் அவளை நம்பாதுன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ நம்ம ஹீரோயினும் எதை வச்சு நீ சொல்ற அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற கொஸ்டின் பண்ண, அதுக்கு ரத்தியோ வாய் எடுக்கிறா, பார்த்தா பாம் அதுக்குள்ள அங்க வந்துடுறான். வந்த உடனே ரத்தி கிட்ட நம்ம எல்லாரும் கிளம்பணும் அதனால இப்படி போய் பேக் எல்லாம் பேக் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து அவ சொன்னதெல்லாம் நீ பெருசா கன்சிடர் பண்ணாத, ஓ மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்பு அதை மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்பா அவளும் உனக்கு ஏதோ ஒரு சீக்கிரம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனும் பேச்சை மாத்திடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கோவமா வந்து உட்காந்துட்டு இருக்க, அந்த பிங்கோ வேணும்னே வந்து அவனை டச் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்பா அவளும் இங்கதான் பிங்க் இல்லையே எதுக்காக இப்படி பயப்படுற அப்படின்னு உடனே, பிங்க் இங்க இருக்காளோ இல்லையோ நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு பேசக்கூடாது, அதுவும் இல்லாம அவ பக்கத்துல இருந்தாலே நம்ம ரெண்டு பேரும் தூரம் வச்சு மெயின்டைன் பண்றதுதான் நல்லது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இவளும் நீ இன்னைக்கு காலையில நிஜமாவே ஜலசா ஃபீல் பண்ணிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னதுனால தான் நான் உன் கூட அஃபேர் வச்சுக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன், ஆனா உன் மூலமா நான் பிங்க் இழக்க நேரும் அப்படின்னா நான் சத்தியமா சொல்றேன் உன் கூட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளும் எத்தனை நாளைக்கு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நான் தான் அவனை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்னால எப்படி வந்து உன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இங்க பாம் கிட்ட வந்துட்டு விஷயத்த கேட்டுட்டு இருக்கான். அதாவது நேத்து ரத்தி சொன்ன மாதிரி கிடையாது இல்லையா மேட்டரு, ஆக்சுவலா நீ தான் அங்க நாம் கூட ஸ்லீப் பண்ணிருக்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனும் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது, பல பெண்களை வந்துட்டு இழுத்துக்கிட்டே அலைய மாட்டேன், யாராவது ஒருத்தர் பிடிக்கும்னா அவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவேன் தவிர மத்தவங்களெல்லாம் போனும் விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நான் எதை வச்சு ஸ்லீப் பண்ண நீயும் வந்துட்டு இந்த மாதிரி சந்தேகப்படுற அப்படிங்கவும், அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு காலையில நான் ராம பார்த்தேன், ரூம்ல இருந்து வெளியில வர சமயம் அவ வந்துட்டு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுத்துட்டு இருந்தா, அதை பத்தி நான் கொஸ்டின் பண்ணப்போ நேத்து நான் கூட இருந்தவன் எனக்கு வந்து இந்த மாதிரி பில் எடுத்துக்க சொல்லி சொன்னான், நான் பிரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னான், எனக்கு இங்க வேற யாருமே தோணல
இல்லை, இங்கே இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ இதில் அவவும் கூட ஸ்லீப் பண்ணலனா வேறு யார் கூட ஸ்லீப் பண்ணியிருப்பா அப்படிங்கவும், அவள் வேணும்னே தான் அந்த டேப்லெட் எடுத்திருக்கா, நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு முன்னாடியே வச்சு எடுத்திருக்கா, அந்த மாதிரி நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்கக்கூடிய அவ்வளோ, சரி என்னை பார்க்குற மாதிரி வச்சாலுமே வைக்கட்டுமே, அதில் என்ன அவசியம் இருக்குது, அதில் அவளுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லி கேட்க, நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் அவளோட ஸ்லீப் பண்ணலை, என்னோடய டேஸ்ட் அந்த மாதிரியான ஒரு பொண்ணு கிடையாது, ஏன்னா நான் எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோயினும் சம குழப்பத்தில் இருந்திருந்தா, அவர் தானாக கார் எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால அவளோட காரை அவள் டிரைவ் பண்ணிட்டு வரதாகவும், நம்ம ஹீரோவை சைக்கோ பக்கி கூட அவளோ வந்துட்டு அவனோட கார்லேயே அனுப்பி வைக்கிறா. இதுங்க முதல்ல வீட்டுக்கு வந்து சேர, அப்போ தான் பின்னாடியே நம்ம ஹீரோனும் பின்னாடி வரா. அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கிறதோட அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. உடனே வீட்டுக்கு வந்த உடனே அங்கே நேமை கூப்பிட்டு என்னோட பேக் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூமில் வை அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய அந்த நேமோ, நான் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறா, ஏன்னா யூஸ்வலாக நீ தானே எனக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, அதெல்லாம் முன்னாடி இப்போலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அவளை திமிரா சொல்கிறத கேட்டுட்டு அவங்க அம்மா அவளை சத்தம் போடுறாங்க, அப்போ நம்ம ஹீரோயினும் கூட நீ தானே இந்த வேலையை செய்வ, ஸோ செய் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த பக்கியோ, இல்லை எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, அதனால் எனக்கு பதிலாக அங்கிள் எடுத்துகிட்டு போய் வைப்பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும், உன் வேலையை எதுக்காக என் தலையில் கற்று அப்படின்ன உடனே, அங்கிள் எனக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா, நேற்று நைட்டு நான் பெயினில் எவ்வளோ அவஸ்தப்பட்டேன்னு உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் அவனை ஹிண்ட் பண்ணிவிட்டு அவளோட திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு திம்மரா வீட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்றா. ஸோ அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, இந்த மாதிரி நீ முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, அவளுக்கு செல்லம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பல வருஷமாக என்கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்த, பட் நான் தான் வந்துட்டு அவளை என் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கிட்டு நிறையா செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால நீ என்னை திட்டமும் செஞ்சு நம்மளுக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துச்சு, ஆனால் இப்போ தான் நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் அவள் எவ்வளோ வந்துட்டு ரொம்பவே ஒரு திமிர் பிடிச்சவளாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதனால நான் அவளை வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நீ கண் கூட பார்த்துட்ட அவள் வேலையை செய்யலை, நான் இனிமேலும் இவகிட்ட இப்படி தான் நடந்துப்பேன், ஆனால் இதுக்கும் மேலே நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் நீ ஃபீல் பண்ண, நம்மள ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் வந்துச்சுன்னா அவளுக்கு செல்லம் கொடுக்கறது நான் கிடையாது நீ தான் அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போறா. நம்ம ஹீரோவும் நம்மோட செயல்கள் ரொம்பவே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு, அதனால தான் பிங்கும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கோ கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த நேமை அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காங்க, என்ன திமிரத்தனம் பண்ணிட்டு இருக்க, ஸ்டொமக் ஏக்கம் தான் உன்னால வேலை செய்ய முடியாதா, இந்த வீட்டில் நீ பண்றது சின்ன சின்ன எடுபடி வேலை தான், இங்கே நம்ம சும்மா வேலைக்காரங்களா தான் தங்கியிருக்கோங்கிறத மனசில் வச்சுக்கோ, அதனால இங்கே ஓனரை வந்து வேலை வாங்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, நீங்கள் வேணா இந்த காலத்துக்கும் இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்துக்கலாம், ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு லைஃபை வந்துட்டு வாழ மாட்டேன், எத்தனை பேரும் மிதிச்சுட்டு மேலே ஏறணுமோ அத்தனை பேரையும் நான் மிதிச்சுட்டோ கொண்டுட்டு கூட மேலே ஏறுவேன், ஏன்னா எனக்கு டாப்புக்கு போகிறது தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பணம் வேணும், மரியாதை வேணும், எனக்கு அதுதான் வேணும், ஸ்கூலில் வந்துட்டு வேலைக்காரருடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நசிங்கப்படுத்துனாங்களே அது மாதிரி நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்க, அவங்க அம்மாவும் அவளை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன கேவலமான பேசிட்டு இருக்க, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றியா அப்படிங்கவும், நீங்க எதுவும் செய்யாதீங்க நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தல, ஆனா நான் அப்படித்தான் இருப்பேன், அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி என்ன அடிச்சாலும் சரி கண்டிப்பா உங்க வழிக்கு நான் வரமாட்டேன், நீங்க தான் என் வழிக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இவங்க எல்லாரும் பேசினதுனால ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருந்துட்டு இருக்கா. அவளோ டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி அங்க நாமுடைய அம்மாவை பார்த்து, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்கள பாத்துக்கக்கூடிய வேலைக்கார அம்மாவும் வெளியில போயிட்டாங்க, ஸோ அவங்க வெக்கேஷன்ல இருந்து வர வரைக்குமா பேசாம நீங்க எங்க அம்மாவோட வீட்டில் வந்து ஸ்டே பண்றீங்களா, ஒரு ரெண்டு நாள் தான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த விஷயத்த ஹீரோவையும் வச்சுக்கிட்டு பேச, ஹீரோவும் சரி நானும் உன் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அது கேட்குற அவ்வளோ, இல்லை இல்லை ரெண்டு நாள் தானே நான் வந்துடுவேன் நீங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. அந்த நேமுக்கோ கொண்டாட்டமா இருந்துட்டு இருக்கு, அங்கே நேமோட அம்மாவும் ஜென்யூனா அவங்களுடைய பழைய முதலாளி கிட்ட வந்துட்டு ஹாப்பியா இருக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோவும், நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்து விட்டு போட, நீ இங்கே தனியாக இருக்க போற, இங்கே நேம் இருக்கா அவளுக்கு துணைக்கு நீ இருந்துக்கோ, உனக்கு துணைக்கு நான் அவளை இருந்துக்கிட்டோம், நாங்கள் ரெண்டு நாளில் வந்துடுறோம், அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அவங்களையே விட்டுட்டு போக, அந்த நேமோ அங்கிளை பற்றி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிளை நான் தானே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால இப்போ அதை விட பல மடங்கு நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட டபுள் மீனிங்காக பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் நேமோட அம்மாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவுமே அவளை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்போ நேமோட அம்மா கிட்டேயும் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இவங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்ததுனால. அப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்கள விசாரிக்க, எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன், எப்போவும் எடுக்கிற மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கவங்களும், அதுக்காக திடீர்னு ஹெல்த் மேலே ஆக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, வேலைக்கார அம்மாவோ இல்லை பிங்க்கு தான் உங்களுக்கு உடம்பு முடியல, வேலைக்கார அம்மாவும் லீவில் போயிட்டு இருக்கிறதுனால என்னையை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும், என்ன வளரிட்டுருக்க, நான் இப்போ சொன்னேன் என் ஹெல்த்தெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா உங்கள் ஹெல்த்து நல்லா தான் இருக்குது, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் வேணா கிச்சனுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நான் அம்மா கிட்டே பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த வேலைக்கார அம்மாவும் உள்ளே அனுப்பி விட்டுடுறா. ஹீரோயினோட அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர
ஆரம்பிக்குது. அப்பா அவங்கள நம்ம ஹீரோனை தனியாக கூப்பிட்டு உனக்கு உன் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய அவங்களோ எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், அவன் சசிங்கிற ஒரு கிளைண்ட்டோட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகுறது உனக்கு ஒருத்தலாக இருந்துட்டுருக்கோ என்னமோ அப்படின்ன உடனே நீங்கள் அவனை மானிட்டர் பண்ணுறீங்களா அப்படின்ன உடனே உங்கள் அப்பா என்னைக்கு என்ன சீட் பண்ணாரோ அவரை நம்பாமல் போனோ அன்னையிலேருந்து நான் எந்த ஆட்களையுமே நம்புறது கிடையாது, என்னோட பொண்ணாக இருக்கக்கூடிய உன்னோட ஹஸ்பண்டை மட்டும் நான் நம்புவேனா என்ன, என் லைஃப்பில் எனக்குமே நீ ஹர்ட் ஆகக்கூடாது, அதனால் உனக்கு தேவையானதுகளை நான் தூரமாக இருந்து தான் பண்ணுவேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கும் போதே நான் கல்யாணம் பண்ணிக்காத, வயசு வித்தியாசம் அதிகம் ப்ளஸ் வந்துட்டு எதுவுமே இல்லாதவன், உன் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னேன், ஆனால் நீ நம்பாமல் என் பேச்சு கேட்காம என்னை மீறி போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன், ஆனால் அவன் மேலே அந்த நம்பிக்கை எனக்கு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதோ சாக்குப்போக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே ஹீரோயின் கிளம்புன உடனே அந்த சைக்கோ பக்கியும் நம்ம ஹீரோவை பயங்கரமாக செட்யூஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். போட்டுக்க நல்ல துணிமணி கிடையாது, எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எதுவுமே கிடையாது, கிஃப்ட்டுன்னு வந்தது கிடையாது, அவளுக்கு அப்பா கிடையாது வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், பிங்க் பாப்பான்னு பயப்படுவேன், என் கூட அட்லீஸ்ட் வீட்லேயாவது சாப்பிட அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க பக்கியும் வேணும்னே பிங்கோட சீட்டில் அங்கே இன்னொரு ஒரு பிளேட்டையும் வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு லஞ்ச் வந்துட்டு ஸ்பெஷலான பர்சன் கூட இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டுடுறா. ஸோ இதே ஃபோட்டோவை அந்த பக்கமாக நம்ம பிங்க்கும் வந்து கரெக்டாக பார்த்துடுறா. எல்லா பிளானுமே அவள் நினச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் இன்னமுமே அவளோட மனசு வந்து நம்புறலை. இவங்க ரெண்டு பேர் மேலே கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்துட்டுருக்கு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மூலமாக அவள் அறகுறையாக கேள்விப்பட்டதுனால. ஸோ அவள் வந்துட்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு டைலமாவில் இருந்துட்டுருக்கிறத அவளுடைய அம்மாவும் அவளை ரொம்பவே கீனாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ லஞ்சுக்குன்னு ரெடியாகி வர சமயம் பார்த்தா அந்த சைக்கோ பக்கியும் அறகுறையாக வந்து நிற்கிது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் இது பிங்கோட ட்ரெஸ் தானே, நீ எதுக்கு எடுத்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அவளும் இது பிங்கோட ட்ரெஸ் கிடையாது, என்னோட ட்ரெஸ் தான் அப்படிங்கிறா. இல்லை இது பிங்கோட தான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பிங்க்கு கிட்ட எனக்கு பிடிச்சமான ஒரு பைஜாமா தான் இது அப்படின்னு சொல்ல, நான் நிஜமாவே பிங்கோட ட்ரெஸ்ஸை போடலை, நீ வேணா இப்போ போய் அவளோட வார்ட்ரோப்லேயே செக் பண்ணிப்பாரு, அவளோட ட்ரெஸ் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. சரி எதுக்காக பிங்கை மாதிரி அப்போ ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படிங்கிறா. அதுக்கு அவளும் ஏன் பிங்க்கு கிட்ட இருக்கிறது மாதிரியே நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தேவையில்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்க, இனிமே பிங்க் வாங்குற மாதிரியான ஆடைகளை வாங்குறது அவள் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறத முதல்ல நிறுத்து, அப்படி நிறுத்தலைனா நான் எப்போ இந்த திங்ஸ் எல்லாம் கையில் எடுக்கிறேனோ அன்னைக்கே எல்லாத்தையும் எரிச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கக்கூடிய அவளுக்கு கோபம் வருது, அப்போ கொஞ்சம் பொறாமையும் படுறா பிங்க் மேலே. அதுக்கப்புறம் அவனும் எனக்கு வாக்கு கொடு, அப்படி இல்லைனா சத்தியமாக இதுக்கான விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதோடு அவன் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி என்னைக்காக இருந்தாலும் சரி பிங்கோட சீட்டில் நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பிங்க் தான் இங்கே இல்லையே அப்படிங்கிறா. பிங்க் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பிங்கோட சீட் பிங்க்குக்கானது மட்டும்தான், இந்த வீடு எப்படி அவளுக்கு சொந்தமானதோ அதே மாதிரி தான் இந்த சீட்டும் அவளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிட, இவளுக்கோ அப்படியே செமையா கோவம் தலைக்கு ஏறுது. ஹீரோயினும் வேலைக்காரம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து வீட்டில் கிளம்புறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அன்ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் 2-3 டேஸ் இங்கே தங்கலான்னு சொல்லி பேசிட்டு வந்தோம், ஆனால் இப்போ தான் நீங்கள் நல்லா இருக்கீங்களே அதனால கூட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலைக்காரம்மா முன்னாடியே சொல்கிறா. வேலைக்காரம்மாவோ அந்த சைடு கேட்டை திறந்து விட்டுட்டு காரில் ஏறி உட்கார, அப்போ நான் அவளுடைய அம்மாவும் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, என்னைக்காக இருந்தாலும் சரி உன்னை லவ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், உன் அம்மாவை நீ என்றைக்குமே நம்பலாம், நான் என்றைக்குமே உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கக்கூடிய பிங்கோ அவங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறா. அதோட உங்களோட லவ்வும் எனக்கு தேவை, அதனால உங்களோட சப்போர்ட்டை மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என் பொண்ணால் போராட முடியும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்க சமயம் அந்த சைக்கோ பக்கியோ தானாகவே உள்ளே வந்துடுது. எப்பவும் போல் நம்ம ஹீரோவை எப்படியெல்லாம் பேசி எமோஷனலாக அட்டாக் பண்ணி செட்யூஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரியே செட்யூஸ் பண்ணி அவன் கூட ஹீரோயினோட பெட்லேயே ரொம்ப இன்டிமேட்டாக இருந்துட்டுருக்கா. அப்போ தான் அங்கே கரெக்டாக ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வந்து சேர்றாங்க. ஸோ வந்து சேர்ந்த உடனே வேலைக்கார அம்மாவும் அங்கே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணிவிட, நம்ம ஹீரோயினும் எனக்கு கிளைண்ட் கால் ஒன்று இருக்குது, நீங்கள் போயிட்டு ஹீரோ இங்கே வீட்டில் இருக்கானா இல்லை வெளியில் போயிட்டானான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா, அவன் வெளியில் போனால் நாங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் கால் பேசுகிற மாதிரி வெளியிலே நின்றுட்டுருக்கா. அப்போ அவங்களும் அங்கே உள்ளே போக ஆரம்பிக்கிற சமயத்தில் காலில் வந்துட்டு ஏதோ ஆகப்படுது, அவங்க குனிஞ்சு எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அதில் வந்துட்டு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் தான் பேபிக்காக பல நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கப்ப இது யாரோட டேப்லெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டில் வேற இருக்கிறதுன்னு பார்த்தா அவங்களோட பொண்ணு தான் அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு பயத்தோடவே கிளம்பி ஹீரோவோட ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் இன்டிமேட்டாக இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. பொண்ணு ஒரு குடும்பத்தையே பிரிக்கிறாளே அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாமல் மனசை பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஐயோ லபோ கிபோன்னு கத்திக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையுமே வெளியில்
வெளியிலேருந்து பிங்க் பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கா. அவங்க அழுகிறதுலேருந்தே அவளுக்கு தெரிஞ்சிடுது அவளுடைய மனசில் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவளும் அங்கேருந்து ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கிறாள். இந்த பக்கம் நேமோட அம்மாவும் நான் பெற்றவை இப்படி தான் எனக்காக துரோகம் பண்ணணுமா எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் காரில் ஏந்தி வந்துட்டு இருக்க சமயம்தான் வேலைக்காரம்மாவோ வெளியில் அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போ அவளும் என்னோட கிளைண்ட் வந்துட்டு பேசினேன் இல்லையோ உடனே மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால நான் கிளம்பி போயிட்டேன் நைட்டு நான் லேட்டாக தான் வருவேன் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கவும் அவங்களுக்கோ அப்போ தான் வந்துட்டு அப்பாடான்னு இருக்குது. நல்ல வேலை இந்த பிங்க் விஷயம் பிங்க்குக்கு தெரியல பிங்க்குக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சால் இந்த குடும்பமே சிதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஓ அழுதுகிட்டே காரை ஓட்டிட்டு போறா எங்கே போகிறோங்கிறது தெரியாமலே போயிட்டு இருக்க அவளோ கரெக்டாக ரத்தியோட வீட்டில் வந்து நின்றுடுறா. ஸோ அங்கே வந்தது அங்கே வரக்கூடிய பாம் வந்து அவளை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கே வந்துட்டு நினைவில் தெரிய வருது. அவன் அவளுக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கான். அவன் ரொம்பவே டவுனாக இருக்கிறத பார்க்கக்கூடிய அவனும் என்னாச்சு வேலை அதிகமாக இருந்துச்சா அப்படின்லாம் சொல்லி பேச்சு கொடுக்க அவளும் ஏதோ வந்துட்டு எடுத்து வந்து அவத்தோன்னு வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் கேம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவளும் எல்லாமே வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணுறதை நிறுத்திட்டு பிரேக் ஆகி அழுக ஆரம்பிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் சீட் பண்ணிட்டு இருக்காங்க. என் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க ஒருத்திய தங்கச்சின்னு பார்த்தேன் ஒருத்திய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அவளோ அப்போ பாம் கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் வரலன்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு கேட்குறான். பீச்சில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அன்னைக்கு அந்த மழையில் நான் மாட்டிகிட்டு இருந்தா அன்றைக்கி தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க இல்லையா அப்போ தான் ரத்தியும் என்கிட்ட சொன்னால் அவங்க ரெண்டு பேரையுமே காணும்னு சொல்லிட்டு அப்போ கூட என் மூளைக்கு படவே இல்லை நான் ஏன் இவ்வளோ வெள்ளந்தியாக இருந்துட்டேன் எதுக்காக இவங்களை இவ்வளோ லவ் பண்ணேன் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவ்வளோ பயங்கரமாக புலம்பிக்கிட்டே இருக்க பாமோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கான். உனக்கே இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க வர்றதுக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு நீ பிளான் பண்ணி ஏமாத்திட்டு தான் போனியா இல்லை நிஜமாவே உங்கள் அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக போனியா அப்படின்ன உடனே நான் போய் சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவ்வளோ அழுதுகிட்டே இருக்க அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வழியில் வந்திருக்க வரப்போ ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்துருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க நான் பார்க்கல அதுக்கான தைரியம் எனக்கு இருக்கலை அதனால் நாமோட அம்மா தான் உள்ளே போனாங்க அவங்க பார்த்ததுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பலமுறை என்னை வார்ன் பண்ணாங்க அவனை நம்பக்கூடாது அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லிட்டு நான் கேட்காமல் போனேன் இப்போ அதுக்கான பலனத்தை அனுபவிச்சுட்ருக்கேன். என்னோட கோவமும் ஆத்திரமும் அவள் என்னோட ஹஸ்பண்டை திருடிட்டாங்கிறது கிடையாது நான் முட்டாள்தனமாக ரெண்டு பேர்கிட்ட ஏமாந்து போயிட்டேனேங்கிறது தான் ஏன்னா நான் அவ்வளோ நம்பிட்டேன் அவங்கள அதுக்கு மேலே இப்போ யாரை நான் நம்புவேன் யாரை நம்ப மாட்டேன்னு தெரியல லவ்ங்கிற என்னுடைய கான்செப்டையே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க என்னை உயிரோடவே கொலை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும் அந்த அளவுக்கான பாதிப்பை எனக்கு ஏற்படுத்திட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆமாம் கொஸ்டின் பண்ண அதுக்கு அவளோ இதை மறக்கணும்னு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறா. சப்போஸ் இந்த இன்சிடென்ட்டை ஒன்றால் மறக்கவே முடியாது மன்னிக்கவும் முடியாதுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாம் கொஸ்டின் பண்ண அதுக்கு அவளும் அப்படி நான் என்னால் மறக்க முடியாமல் போயிடுச்சுன்னா சத்தியமாக இந்த குடும்பத்தை நான் தான் அழிப்பேன் வேற யாரும் எனக்கு முந்திக்கிட்டு இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த பக்கமாக அந்த நேமும் நம்ம ஹீரோவோடவே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா அப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ நைட் ஆகிடுச்சு உன் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி கத்துறான். நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நீ தான் எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஆகிட்டியே ஸோ நான் உன் கூட இல்லாமல் வேறு யார் கூட இருப்பேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ கொஸ்டின் பண்ணுறான். இல்லை நீங்கள் இருக்கக்கூடாது இது நம்ம ஏற்கனவே எல்லாம் மீறி போயிட்டுருக்கோம் பிங்கோட ரூமில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் பிங்குக்கான மரியாதையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அப்போ அவளும் திரும்ப அவனை செடியூஸ் பண்ணுறா. நான் ஒரே ஒரு ஹக் கொடுத்துட்டு போகிறேன் ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதை திரும்பவும் ஸ்லீப் பண்ணிடுறா. ஸோ அப்போ அவளுடைய அம்மாவும் அங்கே அவளுக்காக காத்துட்ருக்காங்க வெளியில் வெளியில் வரக்கூடிய அவளும் அந்த மாத்திரைகளை தேடிட்டு இருக்கா ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க அம்மாவும் இந்த மாத்திரை தானே தேடிட்டுருக்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு அவளும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனாவட்டா அவங்கள பார்த்து கேட்குறா. அவங்களும் அவளை தனியாக ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க பிங்க் வேலைக்குன்னு போயிருக்க சமயம் நீ இந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டுருக்கேன்னு உடனே அப்போ பிங்க் பார்க்கலையா பார்க்கணும்னு நினச்சி தானே நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஸ்டின் பண்ண அவங்க அம்மாவும் கோவலப்பட்டு அவளை சம்மார அறையிறாங்க. நீ என்ன பேசிட்டுருக்க என்ன வேலை பண்ணிட்டுருக்கங்கிறது தெரியுமா அவனோட நிலைமையும் உன்னோட நிலைமையும் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரியுமா உங்கள் ரெண்டு பேருக்கு செட்டே ஆகாதுன்னு உடனே அவங்க ஒரு ஆம்பளை நான் ஒரு பொம்பளை எங்களுக்குள்ள என்ன பசியோ அதை நாங்கள் வந்துட்டு தீர்த்துக்கிட்டோம் இதுக்கு மேலே என்ன வேணும் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அவளை கேட்க அவங்க அம்மாவோ அவளை பேச விடாமல் செம்மையாக அற அறன்னு அரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வளர்த்தது ஒரு பொண்ணை நினச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது ஒரு நாயை வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நாய் பண்ணக்கூடிய காரியங்களை தான் நீயும் செஞ்சிட்ருக்க பிங்க் ஒன்று தங்கச்சி மாதிரி பார்த்துட்ருக்கா என்ன அம்மா மாதிரி பார்த்துட்ருக்கா அப்படி இருக்கவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு உடனே என்ன அவங்களுக்கு என்ன பார்த்தா கேவலமாக இருக்கா ஆனால் கேவலமாக ஒன்றுமே பண்ணது கிடையாது எப்போவுமே என் மனசில் இந்த காதில் தான் இப்போ வெளிப்பட்டு இருக்கேன் அவ்வளோதான்
இப்போ அவன் என்னை ஏற்றுக்கிட்டா, இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு வேணுங்கிறத நான் அடையிறதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ அவங்க அம்மாவோ அவனுக்கு ஏற்கனவே ஒய்ஃப் இருக்கா, ஒரு குடும்பம் இருந்துட்டுருக்கு, அப்படி இருக்கவன் உன்கிட்ட சீரியஸாக இருப்பான்னு நினைக்கிறியா? நீ ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி தான், உன்னை யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி தான் போடுவாங்க, உனக்குன்னு வந்துட்டு ஒரு மரியாதை கிடையாதா அப்படின்ன உடனே என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துங்க, ஆனாலும் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், கண்டிப்பாக ஹீரோவை சும்மா விடமாட்டேன், அவன் கூடவே தான் இருப்பேன், அவன் கூட இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அம்மாவோ பொண்ணை அடிச்சும் கேட்க மாட்டேங்குது, இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பிங்கோ அடுத்த நாள் காலையில் தான் அங்கே வீட்டுக்கு கோவமாக கிளம்பி வந்துட்டு இருக்கா. இதோட இந்த பாட் முடியுது.